உறவுகள் அனைவருக்கும் என்னோட வணக்கம். டிஎன்பிசி ஆனுவல் பிளானர் போட்டதுக்கப்புறம் நம்ம வெளியிடுற முதல் வீடியோ இதான் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த அடுத்த வருஷத்துக்கு உண்டான ஒரு 32 எக்ஸாம் கிட்ட போட்டிருக்காங்க. ஸோ அதாவது நோட்டிஃபிக் கால் ஃபார் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரியாக தயாராக ஆரம்பிச்சிருங்க. சில பேர்லாம் வந்து எப்படி தயாராகணும் அப்படிங்கிறதையும் போய் யூடியூப்பில் பார்க்குறாங்க, என்ன படிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம், ஆனால் எப்படி பிளான் ஒரு நாளை எப்படி பிளான் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிறத யூடியூப்பில் பார்க்குறாங்க. அதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொருத்தரோட டைம் ஷெடியூலும் மாறும். இப்போ என்னோட டெய்லி ரொட்டீன் ஒரு மாதிரியாக இருக்கும், இதை பார்த்துக்கிட்டு இருக்க ஒருத்தரோட ரொட்டீன் ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ அது மாறும். அதனால் நம்ம ரொட்டீனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு 3 மணி நேரமோ ஒரு 4 மணி நேரமோ படித்தாலே போதுமானதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்டு யூடியூப்பை பார்த்தே ஃபுல்லாக படிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தயவுசெய்து யாருமே இருக்காதிங்க. அது முடியாது. எவ்வளோ பெரிய சேனலாக இருந்தாலும் சரி, எந்த பெரிய அகாடமி வச்சுருக்க சேனலாக இருந்தாலும் சரி, அவங்க எல்லா டாபிக்ஸையும் அவங்களோட சேனலை டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா டிஸ்கஸ் பண்ணோம் அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களோட அகாடமிக்கு யாருமே போக மாட்டிங்களே. ஸோ அதனால் யூடியூப்பை பார்த்தே எல்லாம் படிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு மயக்கத்தில் இருக்காதிங்க. அது பாசிபிளே கிடையாது. யூடியூப் வந்து ஒரு ஐடியா கொடுக்கறதுக்கு தான். இப்போ ஒரு சின்ன டாபிக் புரியலை அப்படின்னா நீங்கள் வந்து தேடி பார்க்கலாம். ஒரு டாப்பிக்கில் ஒரு 1000 கணக்கான பேர் பேசியிருப்பான். அதில் உங்களுக்கு என்ன டாபிக் பிடிக்குதோ, உங்களுக்கு யாரோட சேனல் பிடிக்குதோ அதை பார்த்து நீங்கள் பயனடைஞ்சிக்கலாம். அதனால் அதை பார்த்தே முழுமையாக படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் 100% பாசிபிள் கிடையாது. ஸோ டெக்ஸ்ட் புக்ஸை ஃபுல்லாக ரிலே பண்ணிடுங்க. டெக்ஸ்ட் புக்ஸை மட்டும் நம்பி படிங்க. டெக்ஸ்ட் புக்ஸ் ஆர் மோர் தென் எனாஃப். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக டெக்ஸ்ட் புக்கை வாசிக்க வாசிக்க அந்த கதை உங்களுக்கு புரியும், அந்த கதை உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ கதை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு யாரும் தூங்கிடாதீங்க, அப்புறம் நம்மளால் எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியாது. புக்ஸ் அப்பார்ட், ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம என்ன ஒரு டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, முகமது அலி கான். இந்த முகமது அலி கானை பற்றி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வீடியோ போட்டவங்க ரொம்ப கம்மி. இப்போ யூடியூப்பில் போய் நீங்கள் முகமது அலி கான் அப்படி நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா ரொம்ப கம்மியான பேர் தான் யூடியூப்பில் வீடியோ போட்டிருப்பாங்க. ஆனால் என்ன கேட்டால் இவரை பற்றி தெரிஞ்சிக்காமல் உங்களால் பாளையக்கார வரலாறு படிக்க முடியாது, கர்நாடக போர்கள் படிக்க முடியாது. இந்த ரெண்டு டாப்பிக்கும் இவங்களை பற்றி தெரிஞ்சு இந்த ஆளை பற்றி தெரிஞ்சிக்காமல் முகமது அலி கானை பற்றி தெரிஞ்சிக்காமல் படிக்க முடியாது. அப்படி நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் குருட்டு மனப்பாடம் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த முகமது அலி கானை பற்றி நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலாம், அப்போ என்னெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத இந்த காணொலியில் முழுமையாக சொல்லியிருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாமல் முழு காணொலியும் பாருங்கள். அதில் எதெல்லாம் எக்ஸாமுக்கு தேவை, ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கரெக்ஷனே நான் சொல்லியிருக்கேன். ஸோ அது வீடியோட எண்டில் தான் நான் சொல்லுவேன். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். முகமது அலி கான், இவர் தான் ஆர்காடோட நவாப். அதாவது ஆர்காடு நவாப் யாருன்னா அது முகமது அலி கான் தான். ஸ்கூல் புக்கில் எப்பப்பெல்லாம் ஆர்காடு நவாப் அப்படிங்கிற அந்த வார்த்தை வருதோ அது இவரை தான் குறிக்குதுன்னு அர்த்தம். மருது சகோதரர்களை பற்றி 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் புக்கில் இருக்குது, அந்த இடத்துலையும் வரும். நான் மருது சகோதரர்கள் வந்து நவாபின் கோட்டை சுவரை சுற்றி ஜம்புத்தீவு பிரகடனத்தை ஒட்டுனாங்க, ஸ்ரீரங்கம் கோயிலை சுற்றி ஜம்புத்தீவு பிரகடனத்தை ஒட்டுனாங்க அப்படின்னு வரும். அந்த நவாப் யார்னா இவர் தான். அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாளையக்காரர்கள் வரி கட்ட மறுத்ததும் இந்த ஆற்காடு நவாப் ஆகிய முகமது அலி கானுக்கு தான். சரி, பரம்பரை பரம்பரையாக பாளையக்காரர்கள் வந்து யாருக்கு வரி கட்டிகிட்டு இருந்தாங்கன்னா நாயக் மன்னர்கள். நம்ம ஏற்கனவே நம்ம பாளையக்காரர்களை பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அதில் பாளையக்காரர்களின் தோச்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை யார் அந்த பாளையக்கார சிஸ்டத்தை முதல்ல யார் தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வந்தா அப்படின்னு ஃபஸ்ட்டு அது காக்கத்தியா கிங்டமில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. பிரதாபருத்ரன் அப்படிங்கிறவர் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்திருப்பார். அதுக்கடுத்து கிருஷ்ணதேவராயர் அந்த விஜயநகர பேரரசுலேருந்து வந்த அவர் நம்ம தமிழ்நாட்டை 72 பாளையங்களாக பிரிச்சிருப்பாருன்னு நம்ம பார்த்துருப்போம். அந்த வீடியோக்கான லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன், மறக்காமல் போய் பாருங்கள். சரியா, பாளையக்காரர்கள் யாருக்கு வரி கட்டுறாங்க? நாயக் மன்னர்களுக்கு தான் வரி கட்டுவாங்க. அப்போ ஒரு காலகட்டத்தில்
நாயக் மன்னர்களோட ஆட்சி கம்ப்ளீட்டாக முடிவடைஞ்ச பிறகு இவரோட ஆட்சி வந்துடும். முகமது அலி கான் இவங்களோட ஆட்சி தமிழ்நாடு ஃபுல்லாக பரவ ஆரம்பிக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, பாளையக்காரர்கள் இவருக்கு வரி கட்ட மறுத்துருவாங்க. ஏன்னா பரம்பரை பரம்பரையாக நாயக் மன்னர்களுக்கே வரி கட்டி பழகிய பாளையக்காரர்கள் ஆற்காடு நவாபுக்கு வரி கட்ட மறுத்துருவாங்க. அப்போ ஆரம்பித்த சண்டை தான் வெள்ளக்காரங்களுக்கும் பாளையக்காரர்களும். ஏன் அப்போ சண்டை வருது அப்படின்னா, இந்த ஆற்காடு நவாப்னால் பாளையக்காரர்களை கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு படைபலமும் ஒரு வலிமையே இருக்காது. அதனால் இவர் வெள்ளக்காரங்கள்ட்ட உதவி கேட்பார். வெள்ளக்காரங்கள்ட்ட உதவி கேட்டதுனால அண்ட் இவர் வெள்ளக்காரங்கள்ட்ட வேறு சில போர்களுக்காண்டி கடன் அதிக அமௌண்ட்டை வாங்கியிருப்பார். நிறைய அமௌண்ட்டை கடன் வாங்கியிருப்பார். கர்நாடக போர்கள் அதுக்காக வெள்ளக்காரங்கள்ட்ட கடன் நிறைய வாங்கியிருப்பார். அந்த கடனை திருப்பி கொடுக்கறதுக்காண்டியும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாளையங்களை அவரோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்காண்டியும் வெள்ளக்காரங்கள்ட்ட உதவி கேட்டு வெள்ளக்காரங்களை அனுப்புவார் பாளையக்காரர்களை தோக்கடிக்கிறதுக்கு. அதனால தான் வெள்ளக்காரங்களுக்கும் பாளையக்காரர்களுக்கும் டைரெக்டாக ஒரு கான்ஃப்ளிக்ட் உருவாச்சு. அடுத்ததாக பாருங்கள், கர்நாடக போர்கள் அப்படின்னு இருக்கும் புத்தகத்தில். இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். நம்மளோட வெள்ளக்காரங்க நம்ம மண் உள்ளே வர்றதுக்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம். அதாவது வெள்ளையர்களுக்கும் ஃப்ரெஞ்சுக்காரங்களுக்கும் நடந்த ஒரு சண்டேல ஃப்ரெஞ்சை கம்ப்ளீட்டாக எலிமினேட் பண்ணிவிட்டு வெள்ளக்காரங்க எப்படி அவங்களோட ஆதிக்கத்தை முன்னிறுத்தினாங்க அப்படின்னு சொல்ல ஒரு போர் தான் இந்த கர்நாடக போர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ முகமது அலி கானை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, அவரோட பிறப்பு என்ன, அப்பா அம்மா பேர் என்ன, எந்த ஊரில் பிறந்தார், எப்படி செத்தார், அதெல்லாம் பெருசாக நம்ம பார்க்குறதுக்கு தேவையில்லை. நமக்கு அவரை பற்றி பரிச்சயம் என்ன தெரிஞ்சுக்கணும், அது மட்டும் பார்த்தாலே மோர் தென் எனாஃபாக இருக்கும். சரியா, கர்நாடக போர்கள் இது 1746 1763 வரைக்கும் நடக்கும். மொத்தம் மூணு கர்நாடக போர்கள் நடக்கும். மூணு கர்நாடக போர்கள் நடக்கும். அதை பிற்காலத்தில் நான் ரொம்ப தெளிவான ஒரு வீடியோவை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போதைக்கு சின்னதாக தெரிஞ்சுக்கங்க, இந்த போரில் இந்த ஆளோட பங்களிப்பு என்ன, ஏன் இவரோட டாமினேஷன் அந்த போரில் வந்துச்சு, எப்படி வெள்ளக்காரங்களோட டாமினேஷன் அந்த போரில் வந்துச்சு அப்படிங்கிறத சுருக்கமாக சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. இப்போ கர்நாடக போர்கள் நடக்கிறதுக்கே காரணம் என்னென்னா, வாரிசு உரிமை. ஆற்காடோட நவாபா முகமது அலி கானோட அப்பா இருப்பார், அன்வருதீன் கான். அன்வருதீன் கான், அன்வருதீன் கான், இவர் யார், முகமது அலி கானோட அப்பா. முகமது அலி கானோட அப்பா, முகமது அலி கானின் தந்தை இவர் தான். அப்போ இவருக்கு அடுத்து அன்வருதீன் கானுக்கு அடுத்து யார் ஆற்காடோட நவாபா ஆகணும் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு சண்டை தான் இந்த கர்நாடக போர்கள். சரியா, மொத்தம் மூணு போர் வரும். அப்போ பாருங்கள், ஒரு டீம் அன்வருதீன் கான் ஒரு பக்கம், முகமது அலி கான் ஒரு பக்கம், முகமது அலி கான் ஒரு பக்கம், அப்புறம் முகமது அலி கானோட மூத்த அண்ணன் மாபூஸ் கான். பூலித்தேவர் படிக்கப்போ நம்ம படிச்சிருப்போம், மாபூஸ் கான் இல்லை மாபஸ்கான்னு சொல்லுவாங்க, மாற்றி மாற்றி இருக்கும், பேரை பார்த்து குழம்பிடக்கூடாது. மாஃபூஸ் கான் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை மாபஸ்கான் அப்படின்னு இருக்கும், ரெண்டுமே ஒருத்தர் தான். சிலதில் அந்த மாபூஸ் பூஸ் அப்படி போட்டிருப்பாங்க, இல்லை மாபஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க, ரெண்டு ஒரே ஆள் தான். இவங்க மூணு பேர் ஒரு டீம். இவங்க கூட சப்போர்ட்டாக, இவங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தது தான் பிரிட்டிஷ் பெள்ளக்காரங்க. சரி, அப்போ எதிரணியில் யார் இருக்கா, வேர்சஸ் எதிரணியில் யார் இருப்பா அப்படின்னா, இந்த முகமது அலி கானோட மருமகன் சந்தா சாஹிப். அவருக்கு ஒரு மூணு ஏஜெண்டுகள் இருப்பாங்க. பூலித்தேவர் படிக்கிறப்ப நீங்கள் படிப்பீங்க, சந்தா சாஹிப்போட மூணு ஏஜெண்டுகளோட பூலித்தேவர் நெருங்கின ஒரு நட்பில் இருப்பார். மியாமா, முடிமியா, நபிகான் கட்டாக்,
இவங்க மூணு பேரோட பூலித்தேவர் ஒரு நெருங்கின ஒரு நட்பில் இருப்பார். வெள்ளை நேரத்து சண்டை போடுறதுக்கு அப்போ சந்தா சாக்கி போட மூணு ஏஜெண்டுகளை பாருங்கள், மியாமா, முடிமியா, நபிகான், கட்டாக். இவங்க மூணு பேரோடையும் பூலித்தேவர் நெருங்கின ஒரு காண்டாக்டில் இருப்பார். அப்போ இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணது யார்? ஃப்ரெஞ்சு. அப்போ முறப்படி பார்த்தா பிரிட்டிஷ்க்கும் ஃப்ரெஞ்சுக்கும் சண்டை நேரடியாக வரணும். பிரிட்டிஷ்காரங்க இவங்கள பயன்படுத்திக்கிட்டாங்க, ஃப்ரெஞ்சுக்காரங்க இவங்கள பயன்படுத்திக்கிட்டாங்க, அவ்வளோதான். மற்றபடி இவங்க ரெண்டு பேத்துக்கும் இவங்க மேலே ஒரு அன்பு அப்படின்னா நம்ம சொல்லிட முடியாது. பிரிட்டிஷ்காரங்க இவங்கள பயன்படுத்திக்கிட்டாங்க, ஃப்ரெஞ்சுக்காரங்க அவங்கள பயன்படுத்திக்கிட்டாங்க, அவ்வளோதான். அப்போ மாமனும் மருமகனும் ஒற்றுமையாக இருந்திருந்தா இவங்க ரெண்டு பேருக்குமே வேலை இருந்திருக்காது. ரெண்டு பேருமே அவங்க வந்த மாதிரி வியாபாரத்தை பார்த்துட்டு பொட்டி பொடிக்கலாம் எடுத்துகிட்டு ஊருக்கு போயிருப்பாங்க. அதனால் அவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லாதனால தான் போர் வந்து மூணு போர் நடக்கும். முதல் போரில் ஃப்ரெஞ்சு ஜெயிச்சிருவாங்க, கடைசி ரெண்டு போர்லேயுமே இங்கிலீஷ் தான் ஜெயிப்பாங்க. கடைசி போர் மூணாவது கர்நாடிக் போரில் எல்லாமே முடிஞ்சிடும். ட்ரீட்டி ஆஃப் பாண்டிச்சேரியோட ஃப்ரெஞ்சோடது அப்படி சப்ரஸ் ஆகி போயிடும். ஆனால் அதுக்கப்புறமும் கொஞ்சம் இருக்கும், இந்த ஹைதர் அலிக்கெலாம் கொஞ்சம் உதவி பண்ணுவாங்க ஃப்ரெஞ்சு. கொஞ்சம் எப்படியாச்சும் இந்த நாட்டுக்குள்ளே வந்துடலாமா, இந்த நாட்டை ஆதிக்கம் பண்ணிடலாமா அப்படிங்கிற ஆசையில் ஹைதர் அலிலாம் இவங்க கூட தொடர்பில் இருப்பார். ஆனாலும் வெள்ளக்காரனோட அந்த நரி மூளையை பயன்படுத்தி அவன் டோட்டலாக எலிமினேட் பண்ணிடுவான். டோட்டலாக எலிமினேட் பண்ணி எல்லாருமே எலிமினேட் பண்ணிவிடுவான். இவங்களோட கதை முடிஞ்சோன்னே இவங்களையும் எலிமினேட் பண்ணிவிடுவான். சரியா? அப்போ இவ்வளோதான் இந்த முகமது அலிக்கான பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டியது. வரி கட்ட மறுக்கிறாங்க பாளையக்காரர்கள், கர்நாடக போரில் அவரோட பங்கு என்ன, இதெல்லாமே நம்ம பார்த்தாச்சு. சரி, இப்போ அதுக்கு அடுத்ததாக இப்போ அந்த ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய அந்த ஒரு முக்கியமான ஒரு கரெக்ஷனை நான் சொல்கிறேன், அதை நீங்கள் நோட் பண்ணி. கர்நாடிக் ட்ரீட்டி 10th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் புக் பேஜ் நம்பர் 68 இருக்குது. கர்நாடிக் ட்ரீட்டி 1801. இது யாருக்கும் யாருக்கும் சைன் பண்ணாங்க அப்படின்னா, இப்போ நான் விஜயநகர பேரரசு எப்போ முடிஞ்சதோ அப்போவே ஆற்காடு நவாபுள்ள வந்துட்டாங்க. ஆற்காடு நவாபுக்கு தான் நம்ம ஆட்கள் வரி கட்டிகிட்டு இருக்காங்க. ஆற்காடு நவாபை பயன்படுத்தி தான் வெள்ளக்காரங்க தமிழ்நாட்டை கைப்பற்ற முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ இந்த முகமது அலி கான் வந்து 1795 இறந்துருவார். 1795 இறந்து இவரை திருச்சியில் அடக்கம் பண்ணியிருப்பாங்க. இவரோட சமாதி இன்னும் இருக்குது திருச்சியில். மெட்ராஸில் இறந்துருப்பார் ஆனால் திருச்சியில் இவர் அடக்கம் பண்ணியிருக்காங்க 1795. அப்போ அவரோட வாரிசான உம்தத் உல் உமாரா இவர்கிட்ட தான் இந்த கர்நாடிக் ட்ரீட்டியை சைன் பண்ணியிருப்பாங்க வெள்ளக்காரங்க. என்னன்னு சொல்லின்னா, இவர் வந்து ஹைதர் அலிக்கு உதவி பண்ண பார்த்தாரு, பாளையக்காரர்களுக்கு உதவி பண்ண பார்த்தாரு அப்படின்னு ஒரு பொய் குற்றத்தை சுமத்தி இந்த அப்பாவியை பிடிச்சி ட்ரீட்டியை சைன் பண்ண வச்சுருவாங்க, கர்நாடிக் ட்ரீட்டி. இந்த கர்நாடிக் ட்ரீட்டியோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இந்த கர்நாடிக் ட்ரீட்டி பிறகு தான் ஒட்டுமொத்த தமிழ்நாடு வெள்ளக்காரங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துச்சு. இந்த கர்நாடிக் ட்ரீட்டிக்கு சைன் பண்ண பிறகு தான் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் என்டையர் தமிழ்நாடு கேம் அண்டர் பிரிட்டிஷ் ரூல். இல்லை, இது இன்னொரு மாதிரி சொல்லலாம், எண்ட் ஆஃப் பாளையக்காரர்னு சொல்கிறான், எண்ட் ஆஃப் பாளையக்காரர்ஸ் ரூல் அப்படின்னு சொல்லலாம், எண்ட் ஆஃப் பாளையக்காரர்ஸ் ரூல்னு சொல்லலாம். சரி, இதில் என்ன கரெக்ஷன் அப்படின்னா, ஸ்கூல் புக்கில் ஜூலை 31st சைன் பண்ணதாக போட்டிருக்காங்க. ஜூலை 31st சைன் பண்ணதாக இந்த ட்ரீட்டி போட்டிருக்காங்க. ஆனால் சிபிஎஸ்இ புத்தகங்கள்லேயும் நம்ம கூகுள்லேயும் என்ன போட்டிருக்காங்கன்னா, ஜூலை
26 இது சைன் பண்ணதா போட்டிருக்காங்க. அப்போ ஸ்கூல் புக்கில் போட்டது இந்த தேதி, ஆனால் கூகுளில் இன்டர்நெட்டில் போட்டது இந்த தேதி, ஜூலை 26, 1801. ஸ்கூல் புக்கில் தப்பாக கொடுத்துருக்கானா இல்லை கூகுளில் தப்பாக கொடுத்துருக்கானாங்கிறது எனக்கும் தெரியாது. ஸோ இட் இஸ் ஹைலி டிபேட்டபிள் டாபிக். ஸோ அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். ஸோ ஆப்ஷன்ஸை பாருங்கள், இந்த ஒரு கரெக்ஷனை ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஒரு கரெக்ஷனை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜூலை 31 ஸ்கூல் புக்கில் இருக்குது, ஆனால் கூகுளில் ஜூலை 26 போட்டிருக்காங்க. சப்போஸ் கர்நாடிக் ட்ரீட்டி சைன் பண்ண நாள் என்னன்னு கேட்டு ஜூலை 31 ஆப்ஷனில் இல்லை, ஜூலை 31 ஆப்ஷனில் இல்லை, ஜூலை 26 தான் ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னா ஜூலை 26 தாராளமாக டிக் பண்ணிடுங்க. 26 இருக்குது, 31 இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி தான் கீ செட் பண்ணுறதுனால ஜூலை 31 டிக் பண்ணிடுங்க. நான் சொல்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஜூலை 31 ஆப்ஷனில் இல்லைன்னா ஜூலை 26 டிக் பண்ணுங்கள். ரெண்டுமே இருந்துச்சுன்னா ஜூலை 31 டிக் பண்ணிக்கோங்க, ஏன்னா அதுதான் ஸ்கூல் புக்கில் இருக்குது. ஸோ இதுதான் நான் சொல்ல வந்த ஒரு முக்கியமான கரெக்ஷன், சரியா? இது கண்டிப்பாக இதை பார்த்துட்ருக்க ஒவ்வொருத்தருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ அதிகமாக நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, புத்தகத்தை வாங்கி படிக்க ஆரம்பிச்சுருங்க. இன்னும் சர்வசாதாரணமாக 100 நாள் டைம் இருக்குது, போதும்னு நினைக்கிறேன். ஸோ படிங்க. இன்னும் வேறு ஏதாவது சம்மந்தப்பட்ட வீடியோஸ் உங்களுக்கு போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷனை லீவ் பண்ணுங்கள், நான் தாராளமாக அதை பற்றி பேசுகிறேன். நன்றி.